ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கனகராஜ், சங்ககிரி, சேலம் மாவட்டம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 5.1 ஆம்பிளிஃபையரு, செமி டிஜிட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாதி அனலாகு பாதி டிஜிட்டல். அது இன்புட் எல்லாமே பேக்கிலேருந்து இன்புட் டிஜிட்டல், ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக அனலாகு கண்ட்ரோல். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தவங்க ஈரோடு சேர்ந்த அனைவருத்தர் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து அவங்க வந்து பிளாக் பெக்கோ அந்த டீ ஷாப் வச்சுருக்காங்க. அந்த டீ ஷாப்புக்கு நம்ம வந்து ஆம்பிளிஃபையர் அவருக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போது அந்த ஆம்ப் நல்லா இருக்க போக நம்மளுக்கு இந்த வீட்டு செட் ஆர்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டு செட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். அவங்க வந்து டிஜிட்டல் இன்புட் கேட்டிருந்தாங்க, எஃப்டி 003. அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எஃப்டி 003 V2.0 வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பவர் ஆம்ப் அப்படின்னு பார்த்தா கேஎம்எஸோட ஐஆர்எஃப் 250 4 ஃபெட்டு சீரியோவை பிரிட்ஜ் பஃபர் வச்சு பிரிட்ஜ் பண்ணி சப்புக்கு கொடுத்தாச்சு. 55NF06 மாஸ்பெட், ஒரிஜினல் மாஸ்பெட் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து மற்ற 5 சேனலுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பவர் ஆம்ப் அப்படின்னு பார்க்க போகும்போது 55NF06 கிளாரிட்டின்றது வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். இதில் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் 6-inch A2Z யூஸ் பண்ணியிருக்கோம். சப் வந்து கேஎம்எஸோட இந்த நான் கஸ்டம் மேட் பண்ணி வாங்கி வச்சுருக்கிறேன், 1400 watts அந்த சப்வூஃபர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஃபுல் யூனிட்டாக கொடுத்தது, வெறும் ஆம்பிளிஃபையர் மட்டும் இல்லை, ஃபுல் யூனிட்டு. பாக்ஸ் முன்னே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அது நான் வீடியோ எடுக்க மாட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சுவிட்சு, இதில் சுவிட்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சுவிட்சு கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து டாகிள் சுவிட்சு, அது வந்து 5.1 2.1 ரிலேவை ஆன் பண்ணுறதுக்காக. அது வந்து ரிலே போர்டும் கெயின் போர்டும் ஒட்டுக்காக நான் அதில் ஆட் பண்ணி டாட் பிசிபியில் நானே போட்டிருக்கேன். அந்த சுவிட்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஃப்டி 003 பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த செலக்டர் சுவிட்சை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டேன். அந்த சுவிட்சை வந்து முன்னாடியே வச்சுட்டு நம்ம முன்னாடி இருந்தே அந்த எஃப்டி 003 வந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும், அதனுடைய இன்புட்டை செலக்ட் பண்ண முடியும். இதில் வந்து பிடி போர்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஎம்எஸோட V3 யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் வந்து மிட் இருக்கும், ஸோ பேசிக் ட்ரிபிள் மிட்டுக்கான கண்ட்ரோல். நம்ம ப்ரீசெட்டை வந்து கண்ட்ரோலாக மாற்றி எடுத்துட்டோம். சப்வூஃபர் ப்ரீ ஆம்பிளிஃபையர் அப்படின்னு பார்த்தா V2.0 2.1 2 இன் 1 சப்பாக ஆல்ரெடி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது நிறைய வாங்கி யூஸ் பண்ணிட்ருக்கீங்க. அந்த போர்டோட அடுத்த அப்டேட்டட் வெர்ஷன் V2.0 இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த போர்டு இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த போர்டோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல், சரியான ரிசல்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 போர்டுக்கிட்ட சேல்ஸ் பண்ணிட்டேன், பட் இன்னும் நான் வீடியோ போடலை. வீடியோ போடாமையே போயிடுச்சு. அடுத்த பேட்ச் பிசிபி வந்து வேலை போயிட்டுருக்கு. கூடி சீக்கிரம் அது சம்மந்தமான முழு வீடியோ நான் போடுறேன். அப்புறம் இதில் வந்து நம்ம கேஎம்எஸோட மினி சரவுண்ட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அப்படின்னா பிஸ்மிலேருந்து 6 channel ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வாங்கியிருந்தேன், அது யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுக்கு முன்னே நான் ஒரு அண்ணனுக்கு எஃப்டி 003 வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவர் சொன்ன ஃபீட்பேக்கு கொஞ்சம் கெயின் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த ஃபீட்பேக்கை நான் எடுத்துகிட்டு இதில் வந்து கெயின் போர்டை ஆட் பண்ணியிருக்கேன். கெயின் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா நானே வந்து டாட் பிசிபியில் கெயின் நானே ஆட் பண்ணிட்டேன், நானே போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அப்படியே அந்த சுவிட்சிங் போர்டையும் சுவிட்சிங் ரிலேவையும் கெயின் போர்டையும் ஒட்டுக்காக வச்சுட்டேன்.
அப்படி வைக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு கெயின் போர்டு சுவிட்சிங் ரெண்டும் வைக்கும்போது எனக்கு ஈஸியாக போயிடுச்சு வேலை. இது எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஆம்பை நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு, அதாவது ரொம்ப முன்னாடியே கேட்டாங்க நம்ம வந்து அவங்களுக்கு டெலிவரி பண்ணோம், டெலிவரி பண்ண வேண்டியது ஒரு நாள் முன்ன வந்து, ஒரு நாள் இல்லை மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆம்ப் வந்து நான் மூணு நாள் கழித்து தரேன் அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மூணு நாள் வேலை முடிஞ்சு நானே பார்ட்டி வீட்டில் கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே போய் தான் ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடந்துச்சு. என்னென்னா அவங்க அங்கே போயிட்டு தான் ஸ்பீக்கர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஸ்பீக்கர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மாட்டியாச்சு, ஒயரிங் எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணிவிட்டு ஆம்ப் ஆன் பண்ணியாச்சு. ஆம்ப் ஆன் பண்ணதும் ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ஸ்பீக்கரை கொடுக்குறேன். கொடுத்தோடனே எனக்கு ஒரு ஸ்மெல் வருது, உள்ளே ஏதோ பேர்ன் ஆயிடுச்சுன்ற மாதிரி. நான் சொல்கிறேன், தம்பி ஏதோ புகையாயிடுச்சு அப்படின்னு நம்ம பையன்கிட்ட, இல்லைண்ணா அப்படின்றான். மறுபடியும் கொடுக்குறோம், ஸ்பீக்கரில் சவுண்டு வரல, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆன் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது நாங்கள் கொடுத்தோம் இல்லைங்களா ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் சாக்கெட் வச்செல்லாம் கொடுக்குறோம்ல பாக்ஸுக்கு மேலே, அதில் ஒயர் ரெண்டு ஷார்ட்டு ஏதோ ஷார்ட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஃபெட்டு போயிடுச்சு, உள்ளே லைன் ஷார்ட்டு, அது தெரில. சரி மறுபடியும் ஜம்பர் மட்டும் எரிஞ்சிருந்துச்சு. சரி ஜம்பர் எரிஞ்சோடனே சரி ஜம்பரை மட்டும் நம்ம த்ரூ பண்ணிவிட்டு ஆன் பண்ணுவோம், ஓகே ஆயிடுச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனா வேணாம் அடுத்த வேலைக்கு பார்க்கலாம், அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போர்டை ஆன் பண்ணி ஆம்ப் ஆன் பண்ணிட்டோம். ஆம்ப் ஆன் பண்ணி ஜம்பரை வந்து ஹெவி பண்ணி ஆன் பண்ணோடனே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் பேர்ன் ஆகிட ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து நான் வந்து ஜம்பர் போட்டு ஹெவி பண்ணி போட்டு பார்ப்போம், ஒருவேளை ஜம்பர் தான் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அது உள்ளே வந்து புகை வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, மறுபடியும் முதல்ல இருந்து தான். அவர் கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயம் தெரிஞ்சவர் அப்படின்றதான், அவர் எதுவும் சொல்லலை. ஆனால் மேலே ஒயர் கொடுத்ததுலையோ இந்த ஒயர் பிசுபட்டு ஷார்ட் ஆயிடுச்சு, அது ஒரு சின்ன கவனக்குறைவுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு திரும்ப அதை கொண்டு போய் நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அடுத்த நாள் காலையில், முதல் நாள் வந்து காலையில் போகிறோம் இன்ஸ்டால் பண்ணுறோம், போக சரி நாங்கள் நாளைக்கு வரேங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பி வரோம். கொண்டு வந்துட்டு போர்டெல்லாம் கழட்டி, நம்ம போர்டு ஈஸிலி சர்வீஸபிள் அப்படின்றதுனால ஈஸியாக நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நான் சொல்கிறது என்னென்னா, என்னுடைய கேஎம்எஸ் போர்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, என்கிட்ட நேரடியாக வாங்கியிருந்தாலோ அல்லது ஆதி எலக்ட்ரானிக்ஸு, ஆதி ருத்ரா, பிஸ்மி இந்த மாதிரியான நம்ம போர்டு கிடைக்கக்கூடிய இடங்களில் எங்கே வாங்கியிருந்தாலும் கேஎம்எஸோட போர்டாக இருந்தால் கண்டிப்பாக சர்வீஸ் அவைலபிள், 100% சர்வீஸ் அவைலபிள். நீங்கள் போர்டை அனுப்புனீங்க அப்படின்னா நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். அது ஒரு நாள் டிலே ஒன்று பண்ண ஆகும், பட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த இப்போ நம்ம போர்டு பிரச்சனை அப்படின்னோடனே டக்குன்னு எடுத்து வந்தோம். ஒரே நாள் எடுத்து வந்தோம், ஒரு அரை மணி நேரம் வேலை, ஃபிட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒட்டாச்சு மாட்டியாச்சு, ரெடி பண்ணி இங்கேயும் செக் பண்ணி இங்கேயும் நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் நல்லாவே பாட விட்டோம். பாட விட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த நாள் அவங்க வீட்டில் போய் மாட்டினோம். மாட்டிட்டு அந்த பின்னாடி இருந்து ஹெச்டிஎம்ஐ ஏஎஸ்சியில் இன்புட் கொடுத்து அவங்க டிவியிலேருந்து கொடுத்து, அவர் வந்து ஸ்மார்ட் டிவி வச்சுருந்தாங்க, அதிலேருந்து ஓடிடியில் படம்லாம் ப்ளே பண்ணி பார்த்தோம். போட்டு பார்த்துட்டு டெஸ்டிங் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். அதில் ஒரே ஒரு இது ஏஆர்சியில் தான் வந்துட்டு, டிஃபால்ட்டாக ஏஆர்சி வச்சதுனால ஏஆர்சி வந்துட்டுருந்துச்சு. அப்புறம் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதை மாற்றிக்க சொன்னோம், ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. மறுபடியும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் கேட்டுட்டு, அவர் அமௌண்ட் பேலன்ஸ் அமௌண்ட் போட வந்துச்சு அதையும் போட்டு விட்டார். அவர்கிட்ட பேசிவிட்டு நான் வந்து வீடியோ போடும்போது இந்த பேர்ன் ஆனதையும் சேர்ந்து தான் போடுவேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டால், அவர் ஒன்றும் இல்லை பிரதர் நீங்கள் போடுங்க அப்படின்னாரு. ஸோ ஒரு நல்ல புரிதல் இருந்ததுனால கஸ்டமர்கிட்ட அது இனிஷியலாக கொண்டு போய் வச்சோடனே புகை வந்துருச்சு. இருந்தாலும் அவருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்ததுனால அவரும் எதுவும் சொல்லலை. மறுபடியும் வச்சாச்சு, வச்சுட்டு திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டேன், ரிசல்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருடைய இதோடு தான் இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து இந்த வீடியோவில்லாம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு ஆம்பு வேணும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை இதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய போர்டு ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னாலும்
ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜு KMS_digital_audio_lab KMS_audio_lab. ஸோ அதுவும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செமி டிஜிட்டல், ஃப்ரண்ட்டில் கண்ட்ரோல், பேக்கில் டிஜிட்டல் இன்புட் இருக்கக்கூடிய ஒரு ஆம்ப்ளிஃபையர். இந்த மாதிரி ஆம்ப் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி. இது பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டில் டெஸ்ட் பண்ணுறப்ப எடுத்த வீடியோ. எனக்கு இந்த பர்டிகுலராக இந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இந்த சவுண்டு இந்தாண்டிருந்தால் தாண்டை போய் வர்றது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் வந்து அவங்களுக்கு வந்து 4th ஆர்டர் பாக்ஸில் நம்ம KMS-ஓட சப்பு தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ரிசல்ட்டு அந்த இடத்துக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நம்மளுடைய பாக்ஸ் யூனிட்டு தான் கொடுத்துருந்தோம். டேப்பர் பாக்ஸு, தியேட்டர் டைப்பு, சப்வூஃபர் பாக்ஸும் நம்மளுடைய தான். 4th ஆர்டர் பாக்ஸில் நான் வந்து ஸ்பீக்கர் முறி கொடுத்துருந்தேன். நன்றி.